ஒருத்தருக்கு மரணம் வரும்னா அது எந்த வழியில் வேணாலும் வரலாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு வழியில் மட்டும் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு பலரும் இப்போ கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அவருக்கு கல்யாணத்துக்கு திருமண பரிசாக வந்து நிறைய பரிசுகள் வந்திருக்கு. ஒவ்வொரு பரிசாக திறந்து பார்த்துட்டு இருந்துருக்காங்க. அதில் ஒரு ஹோம் தியேட்டர் இருந்திருக்கு, அதை எடுத்து சிஸ்டமில் எலக்ட்ரிக் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோங்க. இது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சத்தீஸ்கர் மாநிலத்தில் கபீர்தாம் அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இருக்குது. இந்த மாவட்டத்தில் திருமண பரிசாக பெற்ற ஹோம் தியேட்டரில் மியூசிக் சிஸ்டம் வந்து சிஸ்டத்தில் எலக்ட்ரிக் மியூசிக் சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணும்போது அது வெடித்து திருமணமான அந்த இது புது மாப்பிள்ளையும் அவரோட மூத்த சகோதரரும் இறந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. மேலும் வீட்டில் இருந்த 4 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. போலீஸார் இது குறித்து வந்து விசாரணை நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த சம்பவம் திங்கட்கிழமை இடம்பெற்றதாகவும் வெடி விபத்துக்கான சரியான காரணம் இதுவரை அறியப்படவில்லை எனவும் தெரிவிச்சிருக்காங்கங்க. வெடி விபத்தின் தாக்கத்தால் ஹோம் தியேட்டர் சிஸ்டம் வைக்கப்பட்டிருந்த அறையின் சுவர்கள் மற்றும் கூரைகள் இடிந்து விழுந்ததாகவும் போலீஸார் சொல்கிறாங்க. ராய்ப்பூரிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் சத்தீஸ்கர் மத்திய பிரதேச எல்லையில் மாவோயிஸ்டுகளால் பாதிக்கப்பட்ட பகுதியில் இந்த பகுதி உள்ளதுங்க. முதற்கட்ட தகவலின்படி 22 வயதான ஹேமேந்திரா மெராவி அப்படிங்கிறவர் இவர் தான். April 1st இவருக்கு திருமணம் வந்து இது நடைபெற்றதுங்க. திங்கட்கிழமை அன்று அவரும் மற்றும் அவரோட குடும்ப உறுப்பினர்கள் அவரோட வீட்டில் ஒரு அறையில் திருமண பரிசுகள்லாம் திறந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதில் பரிசாக வந்த ஹோம் தியேட்டரை சிஸ்டத்தின் வயரை மெராவி எலக்ட்ரிக் போர்டோடு இணைத்த பிறகு தான் இந்த பெரிய வெடிப்பு வெடிச்சு அப்படி சிதறியிருக்குங்க. இதில் மெராவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காரு. அவரோட சகோதரர் ராஜ்குமார் அவருக்கு 30 மற்றும் 1.5 சிறுவன் உட்பட 4 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே கௌரதாவில் உள்ள மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போயிருக்காங்க. அங்கு சிகிச்சை பலனின்றி மெராவியின் சகோதரரும் உயிரிழந்திருக்காரு. மற்றவங்க எல்லாருமே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு வந்துட்டுருக்கதாக போலீஸார் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவல் அறிந்ததும் தடயவியல் இது நிபுணர்கள் போலீஸ் குழுவுடன் அந்த சம்பவ இடத்திற்கு போயிருக்காங்க. அந்த அறையை ஆய்வு செய்த போது வெடிப்பை தூண்டக்கூடிய எரியக்கூடிய வேறு எந்த பொருளும் அங்கே கிடைக்கவில்லைங்க. மியூசிக் சிஸ்டம் மட்டுமே அறையில் வெடித்தது. இந்த நிலையில் வெடித்ததற்கான காரணம் விசாரணைக்கு பிறகு தெரிய வரும் அப்படின்னு போலீஸார் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது கல்யாணத்துக்கு வரல பரிசு பொருளை திறக்கிறதுக்கு கூட கொஞ்சம் பயமாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பலரும் இப்போ தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த குடும்பத்திற்கு தங்களோட ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இதே நெட்டிசன்ஸ் வந்து ஒரு பக்கம் கலாய்ச்சிட்டு வந்துட்டுருக்காங்கங்க. 90s kids இந்த ப்ராப்ளம் கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு கல்யாணமே நடக்க போகிறது இல்லைங்க, கல்யாணம் நடந்தால் தான் திருமண பரிசு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி 90s kids இதோடு ரிலேட் பண்ணி பலரும் இப்போ வந்து கலாய்ச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் வைக்கெட் சேனலோடு இணைந்திருங்கள்.